இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 35-48 முடிய. அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே? இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோடு மகிழ்ச்சி மேலிட்டு அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3 உயிர்த்தல வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். உயிர்ப்பின் பெருவிழா காலம் 3 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாய் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த நாளிலும் நம் ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு தோன்றுகின்றார். அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி வாழ்த்துகின்றார். ஏனென்று சொன்னால், சீடர்கள் அமைதியை இழந்தவர்களாக ஒரு விதமான பய உணர்வில் அவர்களுடைய வாழ்க்கை முடங்கி போனதாய் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு அமைதியை பரிசாக கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாமும் ஏதோ ஒரு கவலையினால், ஏதோ ஒரு பய உணர்வினால் இந்த அமைதியை நம்பிக்கையை இழந்தவர்களாக நாம் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு அமைதியை பரிசாக கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்பிக்கையை கொடுக்கிறார். சோர்ந்து போய்விடாதீர்கள், திகிலுறாதீர்கள், ஐயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அச்சம் கொள்ளாதீர்கள். உறுதியோடு நம்பிக்கையோடு தைரியமாயிருங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய அமைதியும் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் அவரோடு உடன் பயணித்தவர்களாய் இருந்தாலும் கூட,
அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். இனி எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். ஒரு நம்பிக்கையை இழந்த ஒரு கூட்டமாய் இந்த சீடர் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் மத்தியிலே ஒரு பயம். எனவேதான் உயர்த்த ஆண்டவர் காட்சி கொடுக்கின்ற பொழுது கூட, இது ஒரு ஆவியாக இருக்கக்கூடும், இது நம்மோடு இருந்த இயேசு கிறிஸ்து அல்ல, இது ஒரு மன பயம், ஒரு வகையான கற்பனை, ஒரு வகையான கனவாக கூட இருக்கும் என்றெல்லாம் கலங்கி கொண்டிருந்தார்கள், சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நான் தான், என்னை தொட்டு பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால், நான் எவ்வளவு போதித்திருக்கிறேன், நான் எவ்வளவு புதுமைகள் செய்திருக்கிறேன், இப்பொழுது உயிர்த்தும் வந்திருக்கிறேன், நான் உயிர்ப்பேன் என்றும் சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் என்னை நீங்கள் நம்பவில்லையே என்று சொல்லி கோபப்பட்டிருப்போம். என் அன்பிற்குரியவர்களே, தன்னோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எளியவர்கள், புரிந்து கொள்வதற்கு கடினம், இவர்களுடைய மனநிலை இப்படித்தான் என்று ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதர்களை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டுமாய் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய், என் கால்களை பாருங்கள், கைகளை பாருங்கள், தொட்டு பாருங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய காட்சியின் வழியாக, தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக, தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக நம்பிக்கையை கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இந்த ஆண்டவர் உயிர்த்த இயேசுவை இது ஒரு ஆவி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில, நான் உங்களை போன்று உணவும் உண்ணக்கூடிய ஒரு மனிதன்தான் என்று சொல்லி, உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று சொல்லி அவர்களிடத்திலே மீன் துண்டு ஒன்றை வாங்கி அவர் உண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். எவ்வளவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறுமை உள்ளவர்களாயிருந்தால் இப்படி அந்த பிள்ளைகளுக்கு தன்னை குறித்து விளக்கி சொல்லிக் கொண்டிருப்பார் என்று நீங்களும் நானும் இப்படியான ஒரு பொறுமையோடு நம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்மை புரிந்து கொள்ளும்படியாய் விளக்கி சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவையில்லாமல் கோபப்படாதீர்கள், தேவையில்லாமல் பயப்படாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அமைதியை கொடுப்பார், உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், உங்கள் பய உணர்விலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். நீங்கள் இழந்த அந்த சமாதானத்தை இன்று உங்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கொடுப்பார். தைரியமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், பொறுமையாயிருங்கள். உங்களை பிறர் புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் விடாதீர்கள். ஆண்டவர் இயேசுவை போல உங்களை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் செயல்பாடுகளை அவர்களுக்கு ஏற்றாற்போல மாற்றி விளக்கி சொல்லுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பும் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு காரியம், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மனம் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ மெசியா நமக்காக துன்புற்று இறந்து நம் பாவங்களை மன்னித்திருக்கிறார். நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனமாற்றம் பெற்றவர்களாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தருகின்ற சமாதானம் நம்மோடு தங்கி இருக்கும். எனவே பயப்படாதீர்கள், மனம் மாறுங்கள், ஆண்டவருடைய அமைதி உங்களை ஆசீர்வதிக்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உமது முகத்தின் ஒளி எமீது வீசச் செய்யும் ஆண்டவரே, இயேசுவே எங்கள் மீட்பரே, இந்த நாளில் ஒளியினால் எங்களை நிரப்ப வருவீராக. உம்முடைய திருச்சட்டத்தின்படி எங்களை நீர் வழி நடத்துவீராக. அனைத்துலகின் அரசரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளை
ஆசீர்வாதத்தின் வேளையாய் அமையட்டும். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் ஆண்டவரே, உயிர்த்த இயேசுவே, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்தியவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைதியை தாரும். நாங்கள் அமைதியை இழந்து பய உணர்வோடு இருக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை தாரும், நம்பிக்கையை தாரும், தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளியையும் உம் கரத்தில் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே அவர்களை தொடும். உம்முடைய சீடர்களை தேடி வந்து நீர் அவர்களை தேற்றியது போல எங்களை தேடி வந்து எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இதோ அமைதிக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானத்திற்காய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில அமைதியினால் எங்களுடைய உள்ளங்களை நிறைய நிரப்புவீராக. கடன் பிரச்சனைகளோடு, வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் இன்று பொருளாதார நலன்களால் நிரப்பப்படுவார்களாக. எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும், எங்கள் படிப்பை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை உணர்ந்து வர உம்முடைய திருவுள்ளத்தின்படி எங்களை ஆட்சி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்னும் சிறப்பாக திருமணத்திற்காக, குழந்தை செல்வங்களுக்காய் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லபடியாய் விரைவில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதி. வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இன்றே ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.